நம்ம எல்லாேருக்கும் இருக்கிற ஒரு சில பிரச்சனை என்ன தெரியுமா செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த விஷயத்தை பற்றி யோசித்து பார்க்கக்குள்ள தான் ஐயோ நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு தோணும் ஓட்டு போடுறதா இருக்கலாம் இல்லை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியாக இருக்கலாம் எல்லாமே தவறான பாலிசி இல்லை வந்து தவறான கட்சிக்கு ஓட்டு போட்டுவிட்டோம் அப்படின்றது எப்போ தெரியும்னா அதெல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியோடைய கிளாசிக் அஷ்யூர் ப்ளஸ் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது இந்த பாலிசியை பற்றி தான் போட பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம இது மாதிரி பாலிசிஸ் எடுக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது சேஃபான நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இதை விட வேறு தாட் ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல பட் நிறைய நேரங்களில் இது மாதிரியான பாலிசி எடுக்கிறவங்களுடைய மனநிலை வந்து இப்படி இருக்குது இதுக்கு எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படின்னா ஓகே இப்போ நீங்கள் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து நல்ல பெர்ஃபாமன்ஸ் இருக்கிற மாதிரியான கார் வேணும் அதே சமயத்தில் எனக்கு எக்கனாமிக்கலாக இருக்கக்கூடிய காரும் வேணும் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்குமா எங்கேயாவது நடக்குமா இட்ஸ் நாட் அ மேட்ச் மேட் இன் ஹெவன் இது மாதிரி ஒரு ப்ராடக்டே இல்லை இது மேலே தான் ஆர்டர் கொடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா மார்க்கெட்டில் இது மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் கிடையாதுங்க இது எது ஆர் எக்கனாமிக்கல் ரெண்டு தனித்தனியாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை சேவிங்ஸ் இது ரெண்டுத்தையும் க்ளப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஆர் மேக்கிங் ஃபுல் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நான் ஒரு சிலர்கிட்ட பேசக்குள்ள என்ன தெரியுமா சொல்கிறாங்க நான் வந்து இது மாதிரியான பிளான்ஸ் வச்சுருக்கிறேன் அதாவது சேஃப் ரிட்டர்ன்ஸுக்காக நான் இது மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கிறேன் ஸ்டாக்ஸ்லேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் கேட்டால் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றாங்க என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு புரியல சரி இந்த பாலிசியில் என்ன அப்படி விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பார்ட்டிசிபேட்டிங் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லியாச்சு ரிவேஷ்னரி போனஸ் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இதில் வந்து டேர்ம் மொத்தமாக டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கனா ஒரு மூணு பாலிசி டேம் வச்சிருக்கிறாங்க டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் இதுக்கான ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே சாய்ஸ் தான் இருக்குது செவன் இயர்ஸ் நீங்கள் கட்டலாம் இல்லை பத்து வருஷம் கட்டலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீச்சர்ஸ் இந்த பிளானுடைய ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கேரண்டிட் போனஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் மெடிக்கல் கொஷினர் மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதும் இன்ஸ்டெட் ஆஃப் மெடிக்கல் செக்அப்போ மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு பதிலாக இதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளைமுக்கு போகக்குள்ள உங்களுடைய நாமினி வந்து டெத் கிளைமுக்கு போகக்குள்ளே ரிஜெக்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து ஹேண்டில் பண்ணணும் இன்சூரன்ஸில் இது மாதிரி நிறைய க்ரே ஏரியாஸ் இருக்குது ஸோ இது பாலிசி எப்படி அப்படின்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சரி இப்போ வருவோம் நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸ் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போமா இல்லையா ஒரு ஃபோன் வாங்கினோம் அப்படின்னால இந்த ப்ராண்ட் என்ன அந்த ப்ராண்ட் என்ன என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எது நம்மளுக்கு நல்லது எது லாங் லாஸ்டிங்காக இருக்கும் எது சூப்பரான குவா கேமரா குவாலிட்டி இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்போம்ல எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கம்பேர் பண்ணாமல் வாங்கவே மாட்டோம் ஆனால் இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்குள்ளே மட்டும் பெருசாக நம்ம யோசிக்கிறதே இல்லை சேவிங்ஸ் அப்படின்னா உடனே வந்து எல்ஐசி கூட இதை கம்பேர் பண்ணிடுறது தனியார் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணிடுறது பார்த்தா எல்ஐசியோட இது பெட்டர் அப்படின்னு சொல்லிடுது ஆனால் நீங்கள் வந்து வேறு வேறு அசர்ட் கிளாஸ் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்றதான் நாங்கள் சொல்ல வரேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிபிஎஃப் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் நிறைய சாய்ஸ் இருந்தும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஏன் இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்சூரன்ஸையும் கிளப் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல இந்த கார் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா எதர் பர்ஃபார்மன்ஸ் ஆர் எக்கனாமிக்கல் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் ரெண்டுமே அட்ட ஒரே இடத்துல கிடைக்காதுங்க எனக்கு ஒரு நண்பர் மெயில் அனுப்பியிருந்தார் நான் வந்து போன வருஷம் தான் நான் வந்து இந்த பாலிசி எடுத்திருந்தேன் வருஷத்துக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ப்ரீமியம் ஸோ இது வந்து செகண்ட் இயர் நான் கட்டி முடிச்சிட்டேன் ஆக்சுவலி ஸோ அதனால் டோட்டல் ப்ரீமியம் பெய்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் இருக்குது ஆனால் இன்றைய தேதியில் நான் இப்போ வந்து சரண்டர் பண்ணணுமா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு நான் டெஃபினாக சரண்டர் பண்ணிடுங்க ஏன்னா இது வந்து ஒரு வெர்ஸ்ட் ப்ராடக்ட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஏன் வந்து இதில் வந்து ஸ்டிக் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஓகேயா இன்றைக்கி வந்து இந்த மற்ற இப்போ அசட் கிளாஸஸ் கூட நம்ம வந்து இதை கம்பேர் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த ப்ராடெக்டில் போட்டதுனால ஒரு லட்சத்தை இப்போ இந்த நண்பர் வந்து போய்ட்டு சரண்டர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து டூ இயர்ஸ் மினிமம் பே பண்ணியிருக்கணும் அதுவே ஒரு பெரிய ட்ராபேக் அப்படி சரண்டர் பண்ணி கூட அவருக்கு எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் அவ்வளோதான் கிடைக்க போகுது ஸோ ஒரு லட்ச ரூபா போட்ட இடத்துல எழுபதாயிரூபா காலி வெறும் முப்பதாயிரம் தான் அவருக்கு கிடைக்க போகுது ரெண்டு வருஷம் கழிச்சு ஓகேயா இதே கோல்டில் அவர் வந்து போட்டிருந்தார் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் ருபீஸ் இருந்துச்சு பர் கிராம் ஸோ பத்தொம்போதில் பதினாலு கிராம் சேர்த்துருப்பீங்க இருபதில் நாலாயிரத்தி நூற்றி எழுபது இது வந்து மார்ச் கடைசியில் கொரோனாக்கெலாம் முன்னாடி நடந்தது நான் சொல்கிறேன் அப்படின்னா கூட ஒரு பன்னெண்டு கிராம் சேர்த்திருப்பீங்க இன்றைக்கி அந்த கோல்டுடைய ரேட்டு இதே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு இன்றைக்கி பதினேழாம் தேதி கணக்குப்படி பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பது போகுது இருபத்தி நாலு கேரட் ஓகே ஸோ ஒன் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்டாக மாறி இருக்கும் விச் இஸ் அ காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் ஆஃப் சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஓகேயா இது மாதிரி ரிட்டர்ன்ஸ் எல்லா வருஷமும் கிடைக்கும்னு நான் சொல்லலை அன்சர்டுனிட்டிஸ் அதிகமாக இருக்கக்குள்ள கோல்டு தான் வந்து ரொம்ப சேஃப் பெட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்தது பேங்க் இன்ட்ரெஸ்ட் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள் இதே இந்த ஒரு லட்சத்தை வருஷா வருஷம் ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் எஃப்டியில் போட்டிருந்தா கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆறே கால் பர்சன்ட் வட்டி கிடைச்சிது அப்புறம் இந்த வருஷம் வந்து அஞ்சு புள்ளி ஒன்று தான் கிடைக்குது ஸோ இன்னைக்கு போயிட்டு நீங்கள் இந்த பணத்துடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் அகெய்ன் ஒரு ஃபோர் பர்சன்ட் சிஏஜிஆர் ரொம்ப மோசம்தான் ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ஏழு எட்டுன்னு இருக்குது ஆனால் இங்கே வந்து நாலு பர்சன்ட்டு அவ்வளோதான் இருக்குது ஆனால் கம்பேர் டு உங்களுடைய ஹெச்டிஎஃப்சியோடைய சரண்டர் பண்ணி பார்க்கக்குள்ளே இது வந்து பெரிய பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் பேங்க் எஃப்டியில் வச்சுருக்கிறது கூட இப்போ அடுத்தது பிபிஎஃப் வருவோம் கவர்மெண்ட்டுடைய சேஃப்டி கேரண்டி என்ன வேரண்டி என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே இதில் பிபிஎஃபில் இருக்குதுங்க அதில் போட்டுருந்தான் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள் போன வருஷம் வரைக்கும் செவன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கொடுத்தாங்க இந்த வருஷம்தான் வந்து கொரோனாவுக்கு நடுவில் செவன் பாயிண்ட் ஒன் பெர்சென்டாக வந்து குறைச்சிட்டாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கூட ஒன் லேக் லெவன் தௌசண்டாக வந்து அதோடைய மதிப்பு இன்றைக்கி மாறி இருக்கு இது க்ரோத் ரேட் வந்து சிக்ஸ் பெர்சென்ட் அப்படின்ற நிலமையில் இருக்குது நம்ம பொதுவாக எல்லாருக்கும் எல்லா வீடியோஸ்லையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் ஒரு டூ இயர்ஸ் பேக் அதாவது வந்து டூ இயர்ஸ் பேக் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் இவர் வந்து இங்கே இந்த இண்டெக்ஸ் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் மாதம் மாதம் இந்த ஐம்பதாயிரத்து வந்து ஃபோர் தௌசண்ட் ஒடவர் அந்த சேஞ்ச் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்றைய தேதிக்கு ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் என்றைக்கு இன்றைக்கி இன்னவா அது வந்து மாறியிருக்கு அப்படின்னு பாருங்கள் ஒன் லேக் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் கிட்டே மாறியிருக்குங்க இன்ஃபேக்ட் வந்து இட்ஸ் சிஏஜிஆர் விச் இஸ் லைக் ஃபோர்டீன் பர்சன்ட் இதுவும் கோல்டு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் எல்லா வருஷமும் இது மாதிரி வந்து பாசிட்டிவ்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்ல ஆனால் லாங் டர்முக்கு ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு உங்களுடைய ல லைஃப் கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸில் போட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபார் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் வெல்த் கிரியேஷன் அப்படின்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி இப்போ இந்த நண்பர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தா டேர்ம் இன்சூரன்ஸ் நான் திரும்ப எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்கொயர் பண்ணி பார்த்தாங்க வெறும் பதிமூணாயிரம் ரூபா தான் வந்து சார்ஜே பண்ணுறாங்க அவருடைய வயசு வந்து தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் அஞ்சு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஓகேயா ஸோ இதை வந்து முதல்ல செஞ்சிருக்கலாம் ஆனால் நம்ம நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து நம்ம கேல்கலேட் பண்ணி பார்க்குறதே இல்லை தட் மை ஃப்ரெண்ட் இஸ் த ப்ராப்ளம் உங்களுக்கு நேரம் இல்லை மற்ற எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது கிரிக்கெட் பிக் பாஸ் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் பார்ப்பீங்க உங்களுடைய டேக்ஸேஷனை பற்றி தெரியாது எவ்வளோ வருமானம் எவ்வளோ சேமிப்பு என்ன பட்ஜெட்டு ஒன்றும் தெரியாது இதுதான் பிரச்சனை ஸோ பி அவேர் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் யூர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ்லாம் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு தகவலோட கூடி சீக்கிரம் உங்களை யாரும் சந்திக்கிறேன் நான் உங்கள் கருத்துக்கு ஸ்மார்ட் ஃபினிஷ் சேனல் நன்றி வணக்கம்